வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை புயலாக வலுப்பெறும் என்றும், இதனால் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காரைக்காலுக்கு தென்கிழக்கே நிலை கொண்டுள்ளது. அது இன்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை காலை புயலாகவும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் வரும் 2 தேதி மாலை இலங்கையை கடந்து குமரிக்கடல் பகுதிக்கு நகரக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் வரும் 4 தேதி வரை தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்று தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும், நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதி, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாளை முதல் டிசம்பர் 4 தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், கேரளா கடலோர பகுதிகளிலும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா்.